நாம் உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் இருக்கிற தீமைகள் பாவங்கள் அகழுகின்றன. எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய மேலான இரக்கத்தை நாம் இறைஞ்சு மன்றாடுவோம். நம்மத்தில இருக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் மண்டியிட்டு அவரை ஆராதிக்கின்றனர் என்று தூய பவுல் எழுதுகின்றார். எனவே இந்த நேரத்திலே நம்மத்தில இருக்கிற ஆண்டவரை அவருடைய வல்லமையான திருப்பெயரை நாம் சுதித்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற இந்த பாடலை எல்லோரும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, ஆண்டவரை புகழுகின்ற பொழுது நம்மிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பணிகளிலே நம்முடைய தொழிலிலே நம்முடைய விவசாயத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற தீமைகள் எல்லா விதமான அந்தகார சக்திகள் நம்மை விட்டு அகழுகின்றன. எனவே இதோ இந்த நேரத்திலே இயேசுவின் திருப்பெயரை துதித்து புகழ்ந்து பாடுவோம். நாமம்
நமக்குள்ளே ஆனந்தமும் அக்களிப்பும் மகிழ்வும் வெளிப்படுகின்றன. இயேசு ஆண்டவரை நாம் புகழுகின்ற பொழுது, இயேசுவின் திருப்பெயரை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற தீமைகள் அகழுகின்றன, நமக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. எனவே இயேசுவின் திருப்பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் நம்மில் இருக்கின்ற எல்லாவித பாவங்களும் தீமைகளும் நம்மை விட்டு அகழுகின்றன. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர். இயேசு ஆண்டவர் அன்று புயலை அடக்கினார், அலகையை அப்புறப்படுத்தினார். எனவே அந்த ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் எப்பொழுதெல்லாம், குறிப்பாக தனிமையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, நாம் துக்கத்திலே இருக்கின்ற பொழுதெல்லாம் இயேசு 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 என்று அவருடைய திருப்பெயரை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் வலிமை பெறுகிறோம், ஆற்றல் பெறுகிறோம், இறைவனுடைய ஆசி நமக்குள்ளாக கடந்து வருகிறது. எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய பெயரை நாம் உச்சரிக்க கற்றுக்கொள்வோம். நாம் தனிமையாக இருக்கலாம், அல்லது சில சோகமான நிகழ்வுகள் நம்மில் நம் குடும்பத்தில் நிகழ்ந்திருக்கலாம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை சுகப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் எப்பொழுதும் துதிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையான திருப்பெயர் எப்பொழுதும் நம்மில் ஒலிக்கின்ற பொழுது அவருடைய மேலான மாட்சிமை நம்மை ஆட்கொள்கிறது. எனவே இதோ இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். எபேசியர் எழுதிய திருமுகம், தூய பவுல் எபேசியர் எழுதிய திருமுகம் 3:14-19 வரையிலான இறை வார்த்தைகள். இதன் காரணமாகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருவாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாக அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கேட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளுதல் ஆற்றல் பெறுவீர், அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்வோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலருமான புனித பிரான்சிஸ்கு செவேரியாருடைய ஆலயத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறப்பாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புனிதருடைய திருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முன்பாக 7 வெள்ளிக்கிழமைகளிலே முன்னைய காலம் தொட்டே இங்கு சிறப்பு ஜபம் நவநாள் எடுப்பது வழக்கம். என்னுடைய அன்னை அந்த காலத்திலே குருவினத்திலிருந்து இங்கு இந்த நவநாள் ஜபத்திற்கு வருவார்கள். திருவிழா காலங்களிலே அடியேனும் இந்த திருவிழாவிலே மகிழ்வோடு கலந்து கொண்ட நேரத்தை எண்ணி பார்க்கின்றேன். அப்பொழுது வருகின்ற பொழுது நடந்தே வருவோம். அங்கே 2 ஓடையில் தண்ணி கிடக்கும். அந்த பெரிய ஓடையில் நல்ல அகன்ற ஓடை, அதில் தண்ணி அருமையாக வரும். அதில் மீன்களெல்லாம் வரும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஓடை வந்து கொஞ்சம் ஆழமாக சகதியாக இருக்கும். அந்த காலங்களில் மழை பெய்கின்ற காலம், அந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல மழை இருக்கும். இருந்தாலும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகின்ற அந்த அனுபவம், நான் குறுமடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வர ஒவ்வொரு ஆண்டும் இந்த செவேரியார் திருவிழாவுக்கு வருவது உண்டு. அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வரை காமராஜ் வீட்டில் படிக்கின்றது. அதுக்கப்புறம் வெளியில் படிக்க போன பிறகு வர்றதில்லை. அதனால் இந்த நாளிலே அந்த நினைவுகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். புனித செவேரியாருடைய வல்லமையான மன்றாட்டு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக உண்டு. புனித செவேரியார் எத்தகைய ஒரு தூய வாழ்வு, கிறிஸ்துவினுடைய அன்புக்கு சான்று பகர்ந்தார். ஸ்பெயின் நாட்டிலே சேவியர் கோட்டையிலே 1507ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி பிறந்தவர். பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு சிறந்த மாணவராக படித்து அங்கு ஒரு சிறந்த பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்திலே இருந்த அவருக்கு புனித இஞ்ஞாசியார், இயேசு சபையை தோற்று வைத்த இஞ்ஞாசியார் குண்டடிபட்டு அவர் இருந்த அந்த அறையின் அருகிலே இருக்கின்றார். அப்பொழுது அவர் மத்தேயு நற்செய்தி 16:26 ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் என்றால் அவருக்கு என்ன பயன், தன்னுடைய வாழ்வை இழப்பார் என்றால் அவருக்கு என்ன பயன் என்ற இந்த வார்த்தையை அடிக்கடி அவர் சொல்லி வந்த அந்த நிகழ்வு புனித செவேரியாருடைய ஆழ் மனதிலே பதிகின்றது. சிறந்த ஒரு அறிவு ஜீவியாக, இந்த உலகிலே கற்றறிந்த ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே இருந்த அவர் இங்கு இறை வார்த்தையினால் தொடப்படுகின்றார். அவருடைய குடும்பம் ஒரு செல்வ சிறப்புமிக்க குடும்பம். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை அவர் துறந்து விடுகின்றார். அவர் குருவாகி அவர் இந்தியாவுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அவரோடு நெருங்கிய நண்பரான ஒரு குரு என்ன சொல்லுகின்றார், இனிமேல் நீர் இந்த ஆசிய நாடுகளுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றிவிட்டு மீண்டும் எப்பொழுது திரும்பீர் என்று தெரியாது. உம்முடைய தாயாரை சந்தித்து சொல்லிவிட்டு வாரும் என்று சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய தாயாரை நான் விண்ணகத்திலே உயிர்த்தெழுந்த பின் அவரை
சந்திப்பேன் என்று சொல்லுகின்றார். இங்கு அவரிடம் இருக்கின்ற அந்த நற்செய்தி பணியினுடைய ஆர்வம், இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லிய தூய பவுலை போல, இரண்டாம் பவுலாக தூய சவேரியார் விளங்கினார். அவருடைய பணி 10 ஆண்டுகள் தான். அந்த 10 ஆண்டுகளிலே அவர் கோடிக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்தார், ஓடி ஓடி நற்செய்தியை அறிவித்தார். குறிப்பாக நம்முடைய நாட்டிலே கோவாவிலே அவர் கப்பலில் வழியாக பயணம் செய்து வந்து அங்கு பணியாற்றிவிட்டு மீண்டுமாக மணப்பாடு. நம்மில் பலரும் அந்த மணப்பாட்டுக்கு சென்றோம். அப்படித்தானே, மணப்பாட்டில் அந்த குகையை பார்க்குறோம். இன்னைக்கு 500 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்று பார்க்குறோம் அந்த குகை எப்படி இருக்குது. மேலேருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அந்த குகையினுடைய ஒரு சூழல். ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இன்றைக்கு நம்ம தனியாக அங்கே போய் இரவு நேரத்தில் தங்க முடியுமா? ஆனால் புனித சவேரியார் அந்த குகையில் என்ன செய்தார், தங்கினார். அங்கு தங்கி ஜெபித்தார். அங்கு பல கடிதங்களை எழுதினார். அங்கிருந்து இறைவனுடைய வல்லமையை பெற்றார். எனவேதான் அங்கு சுற்றி கடலாக இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணீர் இருக்கிறது. பாருங்கள், அற்புதம். எனவே புனித சவேரியாருடைய நம்பிக்கை, இறைவன் மீது கொண்டிருந்த அன்பு அளப்பெரியது. எனவே அன்புக்குரியவர்களே, அவர் இந்த பகுதியிலே கோட்டாறு இந்த கடற்கரை பகுதியிலே நற்செய்தி அறிவித்துவிட்டு அவர் மீண்டும் ஜப்பான் போன்ற இடங்களிலே நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற வழியில்தான் ஆண்டவரோடு அவர் இணைந்து விடுகின்றார். எனவே 10 ஆண்டுகளிலே அவர் செய்த பணிகள் அளப்பெரியது. இயேசு கிறிஸ்துவை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும். குறிப்பாக ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பங்களும் இறைவனுடைய அன்புக்கு சான்று பகர வேண்டும். அவருடைய நற்செய்தி பணியிலே மேலோங்கி நின்றது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதரும் அங்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றார், ஒவ்வொருவரும் இயேசுவினால் தொடப்படுகின்றார். எனவேதான் குடும்பம் சமூகத்தினுடைய ஆணி வேராக இருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஒரு ஊர், அப்பொழுதுதான் ஒரு நாடு சிறப்புற அமைய முடியும். இன்று பெரிய மகான்கள் எல்லாம் எங்கோ வானத்திலிருந்து தொப்பென்று விழுந்தவர்கள் அல்ல. ஏன், நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் இந்த மண்ணில் இருந்து நம்முடைய மறைமாவட்டத்தை இறை ஆட்சியின் வழியிலே வழிநடத்துவதற்கு, மக்களை நம்பிக்கையோடு நடத்துவதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நம்முடைய மறைமாவட்டத்திலே ஒரு சிறிய பங்கு அப்படின்னா அது எந்த பங்கு, வண்டானம் தான். அண்ணாச்சி, நம்ம ஊரில் எத்தனை குடும்பம் இருக்கு? 30 குடும்பம். ஆமாம், இதை விட எல்லா பங்குலையும், 56 பங்குலையும், 56-55 பங்குலையும் அதிகமான மையத்தளத்தில் அதிகமாக இருக்கும். கிளை கிராமங்களில் 25, 10, 30, 40 இருக்கும். ஆனால் எங்கு பங்கு தளம் இருக்கிறதோ அங்கு வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பணி செய்த செட்டிவளத்தில் பார்த்தா அங்கே 80 குடும்பம். ஆனால் இங்கே 30 குடும்பம் இப்பொழுது இருக்கிறார்கள். இங்கு ஏராளமான குடும்பங்கள் இருந்தது, தொழிலுக்காக, படிப்புக்காக வெளி ஊர்களிலே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள், அங்கு ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் பெத்லகேம் தான் யூதேயாவிலே ஒரு சிறிய கிராமம். அங்கிருந்துதான் உலகை ஆளுகின்ற மீட்பர் இயேசு பிறந்தார். அதே போல நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறிய பங்கான இந்த வடக்கு வண்டானத்திலிருந்து தான் நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்துகிற ஆயர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இங்கிருந்து தந்தை குழந்தராஜியோட 9வது குரு உருவாகியிருக்கிறார் என்றால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
எனவே அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாம் அருமையான குடும்பத்திலே, விசுவாச குடும்பத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஊர்ல பலருக்கு பேர் என்ன பேர் இருக்கும்? விசுவாசம். விசுவாசம் எங்க கூட ஒருத்தர் விசுவாசம் படிச்சாரு குருமணத்துல, நம்ம ஊர்ல இருந்து. ஏராளமான மக்களுக்கு விசுவாசம், ஏனென்றால் விசுவாசத்திலே அவர்கள் வேரூன்றி இருக்கின்றார்கள். இந்த சிறிய கிராமத்தில் இருந்து 2 ஆயர்கள் இப்பொழுது அந்தமான் தீவுல அங்கு 1 ஆயர் இருக்கிறாங்க, அதுபோல நம்முடைய மறை மாவட்ட ஆயர், 2 ஆயர்கள் குருக்கள் என்று 30க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது இங்கு ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறது. புனித சவேரியாரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச வாழ்வு இங்கு வளர்ந்தோங்கி இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, புனித சவேரியார் எல்லா இடங்களிலும் அவர் கடவுளுடைய அன்பை எடுத்து சொன்னார். இன்று நாம் வாசிக்க கேட்ட தூய பவுல் எபேசியர்களுடைய திருமுகத்திலே 3:17 சொல்லுகிறார், அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாக இருப்பதாக. ஒரு குடும்பத்திற்கு ஆணிவேரும் அடித்தளமாக இருக்க வேண்டியது எது? அன்புதான். வம்பு இருந்தா குடும்பத்தில் எப்போதுமே பிரச்சனை தான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய வாழ்விலும் மையமாக இருக்க வேண்டியது, ஆணிவேராக இருக்க வேண்டியது அன்பு. இன்னைக்கு நகையை அல்லது பணத்தை அல்லது சொத்தை அல்லது சிற்றின்பங்களை அல்லது உலக போக்குகளை நாம் முதன்மைப்படுத்துகின்ற பொழுது அங்கு நாம் வீழ்ச்சியை சந்திக்கின்றோம். இதுதான் இன்றைய உலகிலே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பை நாம் முதன்மைப்படுத்துகின்ற பொழுது, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய அருளாற்றல், இறைவனுடைய வழிநடத்துதல், இறைவனுடைய பராமரிப்பு நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் தூய பவுல் தன்னுடைய திருமுகத்திலே 1 கொரிந்தியர் 13:1-13 உள்ள இறை வார்த்தைகளில், அன்பே எல்லாவற்றையும் விட சிறந்தது. 1 யோவான் 4:8 தூய யோவான் சொல்வார், கடவுள் அன்பாக இருக்கிறார். எனவே கடவுளுடைய இருப்பு தன்மையே அன்பு. எனவே அந்த கடவுளை புனித சவேரியார் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தார். அதைத்தான் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ வேண்டும் என்று கொடுத்தார், ஒவ்வொரு ஆன்மாக்களும் வாழ வேண்டும் என்று கொடுத்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இன்று பார்க்கிறோம், மனிதன் பொருளுக்கும் நகைக்கும் அல்லது இந்த உலக இன்பங்களுக்கும் இன்றைய நவீன சாதனங்களுக்கும் அடிமையாகி வாழ்வை பாழாக்கி கொள்ளுகின்ற நிலையை, வாழ்வை இழந்து விடுகிற நிலையை பார்க்கிறோம். எனவே புனித சவேரியார் இறை அன்பை தன்னுடைய இதயத்திலே கொண்டிருந்தார், பிறர் அன்பை தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தார். அதற்காக நம்முடைய மண்ணிலே இயேசுவை முதல் முதலாக இந்த பகுதியிலே கொண்டு வந்தார். எனவே புனித சவேரியாரை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே, இந்த நற்கரணை ஆண்டவர் முன்னிலையிலே ஜெபிக்கின்ற வேளையிலே, கட்டுகள், பாவங்கள், நோய்கள், இன்னும் பலவிதமான தீமைகள், அலகையினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் முதன்மையாக இருக்க வேண்டியது நம்முடைய இதயத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பணியிலும் நம்முடைய பயணங்களிலும் இருக்க வேண்டியது என்னது? அன்பு. எனவே அன்புக்குரியவர்களே, மற்ற எல்லாம் அழிந்து போகக்கூடியது. எனவேதான் தூய பவுல் சொல்லுவார், நாமே விண்ணகத்தை நோக்கிய பயணிகள். இந்த உலகம் நிலையற்றது. நிலையான உலகிலே அந்த இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் அன்பு ஆணிவேராக இருக்க வேண்டும். ஆணிவேர் ஒரு மரத்திற்கு அச்சாணியாக இருக்கிறது. எந்த காற்றடிச்சாலும், புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும் அந்த மரம் உறுதியாக இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைக்கின்ற பொழுது, அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு குடும்பத்திலே அன்பு ஆழம் பெற வேண்டும்.
அன்புக்கு அவர்கள் சான்று பகர வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவியிடையே ஆழமான அன்புறவு இருக்கின்ற பொழுதுதான் அங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு குடிகொள்ளுகிறது. ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல வந்து பிள்ளைங்க விடுதியில தங்குனாங்க, பல இடத்துல இருந்து வந்து தங்குவாங்க, படிப்பாங்க, அப்புறம் விடுமுறைக்கு போயிடுவாங்க. இப்ப நம்ம விடுதியிலையும் பிள்ளை தங்கியிருக்கு, தீபாவளி லீவுக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்படித்தானே? அதே போல பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. அது போல இல்ல, குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே ஆழமான அன்புறவு இருக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் ஒருவரை மன்னிக்கவும், ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளவும் வாழுகின்ற பொழுது அங்கு இறைவனுடைய அருள் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை ஒருவர் ஒருவர் வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவேதான் தூய யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:12 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4:12 கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவேறும். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கடவுளை எவரும் என்றும் கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இந்த அன்புறவு ஆழம் பெற வேண்டும். ஒருவர் ஒருவருக்காக தங்களை கொடுப்பது, அன்பு என்பது வாயில சொல்லிட்டு இருக்க நான் அன்பு செய்யறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது இல்லை. அது என்ன செய்யணும், அன்பில தியாகம் இருக்க வேண்டும், தன்னை கையளிக்க வேண்டும், தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய அன்பு. இயேசு ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பினால் அவர் தன் உயிரையே நமக்காக பலியானார். இன்னைக்கு கணவன் மனைவியிடையே அந்த ஒரு அன்பு ஆழப்பெற வேண்டும். பிறருடைய உயிரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. இந்த உலகத்தில் பிற உயிரை எடுப்பதற்கோ கொடுப்பதற்கோ யாருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு? அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு இருக்கின்ற இடத்திலே கையளிப்பு இருக்கும், அங்கு தியாகம் இருக்கும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். எனவே நம்முடைய குடும்பத்திலே இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்றால் குடும்பத்திலே நாம் ஒருவர் ஒருவருக்கு கையளிக்க வேண்டும், ஒருவர் ஒருவருக்கு தியாகம் புரிய வேண்டும். எனவே நம்முடைய அன்பை இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இங்கு தம்பதியர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்புக்கு சான்று பகர்கிறோம் நினைத்து பார். இரண்டாவதாக, இந்த குடும்பங்களிலே கடவுளுடைய அருள் பெருக வேண்டும் என்றால் என்ன இருக்கணும், நம்பிக்கை, நம்பிக்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும். எனவேதான் தூய பவுல் எபேசியர் கீழே திருமுகம் 6:13-16 உள்ள இறை வார்த்தைகளில் சொல்லுவார், நீங்கள் எந்த நேரத்திலும் நம்பிக்கையை கேடயமாக என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கையிலே நிலைத்திருக்கின்ற பொழுது குடும்பங்களிலே ஒருவர் ஒருவர் மீது நம்பிக்கை, இன்னும் நம் மீது நம்பிக்கை, எல்லாவற்றையும் விட இறை நம்பிக்கை நம்மில இருக்க வேண்டும். இன்னைக்கு மூட நம்பிக்கை மக்களிடம் பெருகி விடுகிறது. இறை நம்பிக்கை ஒரு மனிதனிடம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள், துன்பங்கள், இடர்பாடுகள், ஏளனங்கள் வந்த பொழுதும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை நமக்கு என்ன செய்தோம், கிடைக்கும். அதனால நம்மிடம் கடவுளுடைய அன்பு பற்றி எறிய வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரிலும் அந்த இறை நம்பிக்கை, இறைவன் கொடுத்த அறிவாற்றல் திறமை இவற்றை பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாதில்லை. நான் தென்காசியில பங்கு தந்தையா இருக்கின்ற பொழுது அங்கே சென்ட் மைக்கேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்களுக்கு உண்டு. அதுல ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டா, அவங்க பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு பள்ளியில் அந்த மதிப்பெண் அட்டை கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்தா என்னது, இவன் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆயிருக்கான்.
ரெண்டு பாடா மூணு பாடா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவா வாசான மாதிரி. இதே மாதிரி ஒரு டிட்டோவாக இன்னொரு அட்டை தயார் பண்ணி அதில் என்ன செய்யுது பாஸ் மார்க் போட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுவான். இங்கே ஆசிரியர்கிட்ட கொடுக்குச்சுல இந்த ஃபெயிலாக போன மார்க்கில் இவா கையெழுத்து போட்டு என்ன செஞ்சிடுவா கொடுத்துருவா. என்னடா இப்படி பெற்றோரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டர், அப்போ நம்ம அந்த புஷ்பரஞ்சிதன் சிஸ்டர் தான் அங்கே கெச்சமாக இருந்தாங்க. அவங்க அந்த பொண்ணுடைய அப்பாவை கூப்பிட்டு விட்டாங்க. அப்போ கூப்பிட்டு விட்டா அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அட்டையை காமிக்கிறாங்க, எங்கிட்ட காமிச்ச அட்டையில் பூரா பாஸாக இருக்கு, எல்லா பாடமும் பாஸாக இருக்கு, நல்ல மார்க் வாங்கிக்கிற மாதிரி காமிக்க இங்கே எல்லாம் ஃபெயிலாக இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க அப்பா அங்கேருந்து சட்டேன்னு ஒரு அடி அடித்தார் அந்த பிள்ளைய. அந்த பொண்ணு என்ன செஞ்சா அங்கேருந்து போனவன் எங்கே போனான்னு தெரியல. மறுநாள் பக்கத்தில் ஆய்குடி பக்கத்தில் ட்ரெயினில் விழுந்து என்ன செஞ்சான் இறந்துட்டான். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த பிள்ளைகள் நேர்மையோடு தோல்வி இருக்கலாம், மார்க்கில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கலாம், என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும், நம்பிக்கையோடு படிக்கணும். நம்மால் முடியாது ஒன்றுமில்லை, இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நாம் கற்றுக்கொள்ள முடிகின்ற பொழுது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சோதனைகள் தடைகள், அப்பா தானே அடித்தாரு வேற யாரும் அடிச்சிட்டாங்க. அந்த அன்பிலேயே ரெண்டு அன்பு இருக்கு. ஒன்று என்ன அன்பு இருக்கு, மென்மையான அன்பு, நம்ம நல்ல இதமா நம்மளை தட்டி கொடுத்து நமக்கு நல்லா இரு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கும். கண்டிக்கும் போது கண்டிச்சா என்னது, அது கண்டிப்பு என்னது, அன்பினுடைய வெளிப்பாடு தான். ஒரு பக்கத்தில் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் போல அன்பு, ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் என்னது அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ஒரு விதமான அன்பு. இன்னொரு பக்கத்தில் அன்பு என்னது இருக்கு, கண்டிப்பு, திட்டுறது, பெற்றோர் திட்டுவாங்க, ஆசிரியர்கள் திட்டுவாங்க, பெரியவங்க திட்டுவாங்க, எதுக்காக நீ அழிந்து போக வேண்டும் நாசமாக போகணும்னு எந்த பெற்றோரும் எந்த தகப்பனாரும் சொல்லுவாங்களா, இல்லை உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய வளர்ச்சிக்காக. அந்த பெண்ணு அதை புரிந்து கொள்ளாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், தவறான ஒரு முடிவு எடுத்துட்டான். அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இவ்வாறு பல நம்பிக்கை இழந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறோம். வாழ்க்கையில் எந்த சூழலிலும் ஆண்டவரை நாம் சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், கவலைகள், நோய்கள், இடர்பாடுகள் உண்டு. எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் விரும்புகிறவள் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும், என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை இல்லாத வாழ்வு, துன்பம் இல்லாத வாழ்வு இந்த உலகத்தில் இல்லை, மேல் உலகத்துக்கு போனால் இருக்கும். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையிலும், அது துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான், இல்லறத்தில் இருந்தாலும் சரிதான், எல்லா வாழ்க்கையிலும் துன்பங்கள், சோதனைகள், இடர்பாடுகள் உண்டு. அவற்றை சுமந்து கொண்டு நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அதற்கான தவறான முடிவுகளையும் அது தவறான செயல்களிலும் இறங்கி வாழ்வை அழித்துக் கொள்ளுகிறவன் ஆண்டவர்களுக்கு எதிராக பாவம் செய்கிறான். மூன்றாவதாக ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது இறைவனோடு கொண்டிருக்கிற உறவு, ஜபம். ஜபம்தான் ஜெயம். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், எங்கே இரண்டு மூன்று பேர் என் திருப்பெயரால் கூடி ஜபிக்கிறீர்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நாம் வாழ்கின்ற குடும்பம் ஆண்டவருடைய இல்லமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் கொஞ்சம் கைதுங்க பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் ஜெபிக்கிறவங்க அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம், சும்மா சொல்லுங்க. ஆமாம், ஜெபிக்கிற குடும்பத்தாருக்கு பாராட்டுகள். எல்லா குடும்பத்திலையும் நாம் ஜெபிக்க, நான் ஆலயத்துக்கு போகிறேன் அல்லது இந்த தொலைக்காட்சியில் நான் பூசை பார்த்துட்டேன் அல்லது நான் விவிலிய வாசித்தேன் அப்படின்னு இல்லை, கூடி ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கிற குடும்பம் ஒரு நாளும் குலைந்து போகாது. அதனால சொல்லுவாங்கல்ல, கூரை இல்லாத வீட்டுக்கு ஜெபிக்காத குடும்பம் சமம். கூரை இல்லாத இந்த வீடு மேலே கூரை இல்லாட்டா என்ன ஆகும், இந்த மேல்தலை இல்லாட்டா எல்லா மழையும் தண்ணியும் காற்றும் எல்லாம் உள்ளதான் உள்ளும். அதே போல் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஜெபிக்கவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்தில் அழகை நம்மை அண்டி பார்க்கும்.
எனவேதான் தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5:8 சொல்றார், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல உங்களை சுற்றித் திரிகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அழகை பல வடிவத்திலே கண்ணிமைக்கும் பொழுதிலே நம்மை பாவத்திலே விழ வைத்து விடும். நாம் பயன்படுத்துகிற அலைபேசியாக இருக்கலாம், இன்னும் நவீன சாதனங்களாக இருக்கலாம், நம்மோடு வாழுகின்றவர்களாக இருக்கலாம், நம்மை படுகுழியிலே தள்ளி விடுவார்கள். எனவே நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் பெரியவர்கள் என்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே இறைவனுடைய அருள் பிரசன்னம் நிரம்புகின்றது. நம்முடைய தீமைகள், பாவங்கள், நோய்கள் என்ன செய்து அகழுகின்றன. எனவே இதோ இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தொடர்ந்து குணப்படுத்துகின்ற இந்த எண்ணெயை பூசி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எனவே நம்முடைய உள்ளத்தில், நம் குடும்பத்தில் நாம் அன்பை முதன்மையாக கொண்டிருப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்வில் நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, நாம் நினைத்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆனால் நாம் நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும், அதே நேரத்தில் எல்லாருடைய நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். நான் அவளை நம்ப மாட்டேன், அவனை நம்ப மாட்டேன், அது எப்படி இருக்குமோ என்று மூட நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எவ்வாறு அந்த மின்சார ரயிலானது என்ன செய்யுது, மேலே உள்ள கம்பியோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அது போகிறது. அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையில நாம் பயணிக்க முடியும். எனவே இதோ ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை குணப்படுத்தும்படியாக, நம்மில் இருக்கிற எல்லா தீமைகள், நோய்கள், பாவங்கள், அலனையினுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து நம்மை குணப்படுத்த இதோ இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதோ நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் கேட்கிற ஆண்டவர் நமத்திலே இருக்கிறார். இந்த நேரத்தில் எண்ணெய் பூசப்படுகிறது. நாம் விசுவாச உள்ளத்தோடு ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த நேரத்தில் நாம் இறைஞ்சுவோம். ஆண்டவருடைய மேலான அருள் ஆசி நம்மை ஆட்கொள்ள இருக்கிறது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுஸ்திரம் ஏசையா. எல்லோரும் வாய் திறந்து நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். இதோ நான் பல இடங்களில் இருந்து, குறிப்பாக நம்முடைய பண்டான பங்கு காமநாயக்கன் பட்டியிலிருந்து பங்குகளிலிருந்து வந்திருக்கிற அனைத்து இறை மக்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே நற்கரனை ஆண்டவர் ஆசீர்வதித்து குணப்படுத்தி நம்மை நம்பிக்கையோடு, அன்போடு, இறைவனோடு இணைந்த வாழ்வு, ஒரு திருக்குடும்பமாக வாழ நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சொன்னால் போதும்,
இந்த நேரத்தில் இந்த எண்ணெய்கள் பூசப்படுகின்றன. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை விடுவிக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இந்த எண்ணெய் பூசுதல் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை கடந்து வருகிறது. எனவே எல்லோரும் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டிலே நாம் பங்கேற்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த எண்ணெய் வழியாக சந்திக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை குணப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு கலந்து கொள்வோம். அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவர், இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பார சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சி அமைதியும் தருகிறார். மன்றாடுவோம். சித்தமுண்டே சுத்தமாகி என்று சொல்லி சுகமாக்கி சொல்லி சுகமாக்கினி, சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரே ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் கடந்து செல்வதாக. ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் அற்புதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுதலையை சுகத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஆசீர்வதியம் 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 ஒவ்வொருவரை ஆசீர்வதியம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா சுகத்தையும் அகற்றுவீராக, அகற்றுவீராக. நலத்தால் நற்சுகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. பாவத்தை அகற்றுவீராக. ஒவ்வொருடைய உள்ளத்தில் உம்முடைய விடுதலையை சுகத்தை தாரும். ஆசீர்வதி 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 ஆசீர்வதியம். கையிலே சுமந்து கீர்த்தியா, சுமந்து கீர்த்தியா. ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பல்வேறு தேவைகள், குழந்தை பாக்கியத்துக்காக மன்றாட பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்தை மன அமைதியை தாரும் ஆண்டவரே. கணவன் மனைவியுடைய நல் உறவை அன்புறவை நீ தரும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதி 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 ஆசீர்வதி. ஆண்டவரே உம்முடைய மேலான இரக்கம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மாறட்டும். எல்லாவித நோய்கள் நோய்களிலிருந்து விடுதலை தாரும். உம்முடைய மேலான இரக்கம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். நீ தருகின்ற விடுதலை, நீ தருகின்ற மகிழ்ச்சி, நீ தருகின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தை சொன்னால் போதோ ஐயாவோ எல்லாம் போதோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, ஒரு வார்த்தை சொன்னால் தெப்பத்தை கேட்பவர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். தீமைகள் பாவங்கள் அழகினுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் விடுதலை தரும். இதோ ஆண்டவருடைய மேலான இரக்கம் இதோ இந்த நேரத்திலே நம்மை கடந்து வருகிறது. நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்தினால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நற்கருணையில இருக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் மேலும் மாறாத தெய்வம்.
ஆசீர்வதி 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 ஆசீர்வதி. ஆசீர்வதியும் சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் எல்லாவித நோய்களிலிருந்து தீமைகளிலிருந்து காத்தருளும். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பறிவை தாரும். எல்லாவித தீமைகள், அழகினுடைய சந்திரங்கள், சூழ்ச்சிகள், தற்கொலை ஆவிகள், தீமையான சிந்தனைகள், அடுத்தவருடைய வாழ்வை பாழ்படுத்துகிற சிந்தனைகள் எல்லாம் அகலட்டும், அகலட்டும், அகலட்டும். நற்கரணை ஆண்டவரை இப்பொழுது ஆலயத்தின் மத்தியிலே எடுத்து வருகிறோம். நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்மை குணப்படுத்துகிறவர். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன், மகளே மகனே கலங்காதே திகையாதே என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக வர இருக்கிறார். அன்று ஆண்டவர் வருகின்ற வழியிலே அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் விடுதலை பெறுவேன் என்று 12 ஆண்டுகளாக சுகவீனமிட்டிருந்த பெண்ணானவள் நம்பிக்கையோடு தொட்டால் விடுதலை பெற்றார். அதே ஆண்டவர் இதோ நற்கரணி வழியாக நம் மத்தியிலே வர இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகத்திலே நடந்து வந்த ஆண்டவர் இதோ நற்கரணியின் வழியாக நம் மத்தியிலே வர இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு அவருடைய ஆசிரை விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்மையே தாழ்த்தி மன்றாடுவோம்.
மன்றாடுகின்றோம்.